நான் கண்டிப்பாக வேற எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டேன். கலைஞனா ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி, எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிர் இருக்குல்லையா, கலைஞர்கள் எப்போதும் திமிரோடு இருங்கள், கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த மேடை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லோரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முழு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடின காலத்திலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வித போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்றைக்கி விளைஞ்சு இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்குது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்து அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்ககிட்ட தொடர்ந்து இருக்குது. அது ரொம்ப, அதுதான் இன்றைக்கி இந்த மேடையை ரொம்ப அழகாக இன்றைக்கு அலங்கரிச்சிருக்கிறது. எல்லோருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளை பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள். அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை மிக்கவர். அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் வந்து ஒதுங்கி நின்று தான் கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகை. தன்னை சுற்றி உள்ள அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினச்சானா அவன்தான் சிறந்த ஆம்பளை, சிறந்த ஆண்மை. அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ பாதுகாக்கிறதோ காரு வாங்கி கொடுக்கறதோ வீடு வாங்கி கொடுக்கறதெல்லாம் இல்லைங்க. தன்னை சார்ந்த பெண், தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அது இன்றைக்கி நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த வகையில் நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன், இணை தான், ஆணுக்கு பெண் இணைங்க மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ போராட்டம். அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம், தெருவு தெருவாக அழைஞ்சிருக்கோம், எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறியிருக்கோம். இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குநராக வந்து அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது. கூப்பிட்ட உடனே நான் சொன்னது அதுதான், கண்டிப்பாக வர மாஸ்டர். நாங்கள் இதில் வந்து இதில் அநேகமாக இந்த பத்திரிக்கையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க, பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சுருக்காங்க. அந்த நட்போடைய ஆழம்தான் இங்கே வந்து தெரியுது. மற்றபடி இந்த பெண் இந்த படம் வந்து ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டை தான் இருக்கான்னு உதயகுமார் அண்ணன் சொன்னது மாதிரி, அன் ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரியும் அது வலுவாக இருக்குது. நிச்சயமாக அது தேவைப்படுது. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவதுங்க, இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தன்னோட தான் வீட்டு ஒரு பொண்ணு, தன்னோட வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி ஒரு வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்று வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். எப்போதுமே நல்ல படங்கள் எப்போதுமே வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். நல்ல கதைகள் காலத்தால் அழிக்க முடியாமல் இருக்கும். அப்படி இந்த ஒரு அவதாரம் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண் தயாரிப்பாளரே அதுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறதான் பெரிய குதிரை கும்பாக இருக்குது. எத்தனையோ தயாரிப்பாளர்கள் இது மாதிரி ஆசைப்பட்டு வந்து அவர்களுக்கான வழிவிடாமல் இருக்காங்க. அதுக்காக தான் பத்திரிகைக்காரர்கள் கூட கேட்பேன், கடவுளை எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்பும் போது, ஹலோ 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 கேட்குதா, கடவுள் எல்லாத்தையும் பூமிக்கு அமுண்டுப்பும் போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பார். ஆனால் பத்திரிகையாளர்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். யாரை வாழ வைக்கணும், யாரை வந்து வழி விடுக்கணும், யாருக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது. அதே மாதிரி இந்த படத்துடைய கதைநாயகியாக இருக்கிற தனிசுகா மேடம், அவங்களையும் எனக்கு நீண்ட காலமாக அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால், எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை, தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம், கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம். நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட், அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அந்த அவங்களால பண்ண முடியும், டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை. அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. கண்டிப்பாக தேடுவது தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம். கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும். அதையெல்லாம் மீறி இந்த நான் ரொம்ப காலமாக
அண்ணனுடைய மேடையில் அமரணும்னு நினைப்பேன், அண்ணன் மிஸ்கின் அண்ணன் மேடையில். காரணம், சில பேர்த்துடைய கோவங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும், சில பேர்த்துடைய கோவத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். திட்டுனா கூட அந்த மதுரக்காரன் திட்டினானா பாசத்தோடு தான் திட்டுவாங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும். அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான். எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா சண்டை போடலாம். என் உறவு வேணும், என் நட்பு வேணும், இந்த பழக்கம் வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும். அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேடையில் அவரோட இன்றைக்கி உட்காந்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரை பற்றி நிறைய பேசலாம், அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கு தீபக் வந்து அவதாரம் எடுத்துருக்க, வாழ்த்துங்க. ஏன்னா நிறைய இங்கே தேவைப்படுது, கலைஞர்கள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கலைஞர்கள் இங்கே நிறைய தேவைப்படுறாங்க. காரணம், கலை மட்டும்தான் நம்மளுடைய மானுட சமுதாயத்தின் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. பணம், காசு, பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போலங்க, கலை மட்டும்தான். வெறும் நாடோடிகளாக காடுகளில் ஓடி திரிந்தவர்களை இன்றைக்கு நவநாகரிகத்துக்குள் கொண்டு வந்தது, உருமாற்றம் பண்ணியது, நாகரிக மாற்றம் பண்ணியது, பண்பாட்டு மாற்றம் பண்ணது எல்லாமே கலையால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலை குடும்பத்தில் நாம் அங்கே உட்காந்துருக்கணுங்கிறதே பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக நான் பார்க்குறேன். காரணம், நான் கண்டிப்பாக வேறு எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் நான் அவ்வளோ சந்தோஷமெல்லாம் இருக்க மாட்டேன். கலைஞனா ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளி, எனக்கும் இடம் இருக்குன்னு அந்த திமிர் இருக்குல்லையா, கலைஞர்கள் எப்போதும் திமிரோடு இருங்கள், கலை அப்போது தான் நிமிர்ந்து நிற்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுசாக இரண்டு பாடலாசிரியர்கள் இதில் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க, அந்த ரெண்டு பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய கவிஞர்கள் வர்றாங்க, நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நிறைய படியுங்க, நிறைய தொடர்ந்து படிங்க. இங்கே எங்க வந்து ஒருத்தர் வந்ததுனால இன்னொருத்தர் வாய்ப்பெல்லாம் எவனாலையும் தட்டு பிடிக்க முடியாது. அவனவன் பசிக்கு இறை இருந்து கொண்டே இருக்கிறோம், அதுதான் இயற்கை. ஏன் எனக்கு மட்டும் ஆடியோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குன்னு தெரில. எனிவே, எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர்த்து பேரை விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கங்க, நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் மாஸ்டர், வாழ்த்துக்கள். வாதான்னு சொன்னேன், வெளியில் வரும்போதே சொன்னேன், இயக்குநர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதான்னு தெரிலண்ணே. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு மாஸ்டர் எப்போதும். நீங்கள் வந்து இயக்குனர் துறையிலையும் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள்.